di banda ni மக்களே யாரும் புதுணிலாம் ஒண்ணும் போட்ட மாதிரி இல்ல பூமாரிலாம் சும்மா அதே டிரெஸ் எதுக்கு சும்மா கடந்து அலறிக்கிட்டே வாரா

என்ன என் தங்கச்சி மோவ நல்ல பிள்ள ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கா முத்து மாதிரிக்குதான் இந்த பிள்ளைய கட்டி கொடுக்கணும் நீ இவ திடீர்னு டூருக்கு போன இடத்துல அங்க பேசி முடிச்சுட்டு வந்திருக்கா எனக்கு என்னன்னு அப்ப மரியாதை எங்க தங்கச்சிட்டு எப்படி மூஞ்சி கொடுத்து நான் பேசுவேன் நீ முத்து பாண்டி நீ சொல்லியதுலாம் சரிதான் பையனுக்கு பிடிக்கணும்ல என்ன தங்கச்சி தங்கச்சி ஒண்ணுமே இல்லன்னு கட்டி தர மாட்டேன்னு சொன்னா

உனக்கு வலி இல்லாம தெருவுல நிக்கும்போது உன் தங்கச்சி வந்தாளா இன்னைக்கு கொஞ்சம் இருக்க போய் எங்க இருந்தா குதிச்சு வந்திருக்கா தங்கச்சி தங்கச்சி நீ முத்து அந்த பயல யோசிச்சு பாரு முத்துபாண்டி பாண்டி எவ்வளவு கவலையோட நிக்கானி எப்படியும் போறவ நம்ம பேச்ச கேட்கலனா இப்டி தான் நிக்கணும் பொண்ணு பாத்துட்டலாம் பொண்ணு அந்த புள்ள சர்ச்சுக்கு தான் போவேன் நிக்கோம் இவன் கோயிலுக்கு போவான் அங்க தான முத சண்டை ஆரம்பிக்கும் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கும்பிட்டுட்டு போறாவ அதுல உனக்கு என்ன கஷ்டம் முத்துபாண்டி என்ன இதெல்லாம் வெளிய இருந்து பாக்கிறதுக்கு நல்லதாம் இருக்கும் நடைமுறைக்கு ஒத்து வருமா அவையெல்லாம் பெரிய இடம்னு நம்மளெல்லாம் மதிப்பாவுல நம்ம வசதி என்னவோ அதுக்கு தக்கன போனோம் ஏன் மோவே பெரிய வேலை பக்கம் நான் தான் போவேன்னு மேலே போய் இருந்தா உளும் தெரியும் கால் கை முறியது என்ன சத்தம் இந்த நேரம் ஏ என்னாச்சி எல்லாரும் ஒரே அழுவியா அழுறிய எல்லா வீட்லயும் பொம்பளை பிள்ளையே கல்யாணம் பண்ணி குடுக்கும் போது அழுவாவ இது என்ன ஆச்சரியமா இருக்கு அதுவும் பூ வைக்க போறதுக்கே அழுறிய என்ன அழைச்சு பயந்துட்டியலா கல்யாணம் பண்ண உடனே அடிச்சு வரட்டிடுவானி சும்மா இரு சின்ன பொண்ணு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம பேசாத

எங்க வீட்டுக்காரருமே வாங்கிட்டு வரேன்னாவ நான் வாங்க விடலையே யானைக்கு ஏளு யானைக்கு ஏளு பாத்துக்கிட்டே முத்து முத்துமாரிக்கு கல்யாணம் வரும்ல இன்னைக்கு பூ வைப்போம் அங்க சாப்பிடுவோம் இனி நாளையில இருந்து ஒவ்வொருத்தரா புஞ்சு போட வருவா எக்ஸ்மிட்ல டெய்லி சாப்பாடு தானே இதுக்கு அரிசி வாங்கணும் அது ஒரு மாசத்துக்கு வேண்டானே வச்சுட்டேன் ஒரு மாசத்துக்கு பிறவு அரிசி வாங்குவேன்னு நினைக்கிறியே உம் வாங்க மாண்டான யானைக்கு ஆளு யோ

தெள்ள உங்க அம்மா வாசல்லயே இருக்கா Uber உள்ள கூடு அம்மா உள்ள வாமா எல்லாரும் வந்துட்டாவல உள்ள வா உள்ள வா நீ என்ன கூடியா இப்ப வந்திரவேமா நாலு மணிக்கே வருவவ நீ சொன்னா மணி அஞ்சு தாண்டி போகுது என்ன வரல நல்லா பாத்து இருக்கா என்னங்க இவ்வளவு நேரம் ஆவி என்ன வரல ஒரு ஃபோன் பண்ணி பாப்பமா 5 ரை வரை நல்ல நேர இருக்குளா இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாப்போம் வரலன்னா ஃபோன் அடிப்போம் செல்ல சீரிமா हां

ஆளு வரல வரலன்னு சொல்லிட்டு நல்ல வெள்ளையும் சொல்லையுமா கிளம்பியாச்சா சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு இவ்வளவு நேரமா கஞ்சி குத்தாடி ரெடியாவே வந்திருக்காவே சரி சரி வாங்க ஞாயிட்டு பிள்ளைல அவளும் தாம்பளத்து தூக்கிட்டு தெருவுல நிற்கு சரி என்ன எப்ப போமா நீங்க நாங்க முன்ன போறோம் நீங்க அந்த அண்ணனை கையோடி கூட்டிட்டு வாங்க அங்க எங்கேயும் விட்டுறாங்க வேற வீட்டுல இருந்துகிடுவாவ சரி நான் பாத்துக்கிட்டே நீ போ ரணியக்கு என் ஜில்லி சேல கட்டி இருக்கா எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க ஆமா இவாளே ஒரு நாளும் சேல கட்ட மாட்டா அந்த பச்சை பிள்ளைக்கு போட்டு சுத்தி இருக்கா

சரிமா முத்துமாரி குயில போய் தேங்க உடைச்சிட்டு வந்தாச்சி அப்பாவும் கிளம்பிட்டாவ கவலைப்படாம வா அண்ணமக்கா அப்படியேமா அப்ப வாரேன்னு சொல்லிட்டாவளா ஆமா மக்கா என்ன நினைச்சாவளோ தெரியல வெள்ளை சட்டை எல்லாம் போட்டுட்டு நிக்காவ லட்சுமி ஒவ்வொருத்தர வண்டில ஏறுங்க வாங்க ஆச்சாரிக்கா வாரம் முத்துமாரி உம்முன்னு இருந்தறாத நல்லா சிரிச்சி எடுத்து எல்லார்ட்டும் பேசணும்னா சரிமா ஒவ்வொருத்தர வாங்க மக்கா வந்து வண்டில ஏறுங்க மக்களே வண்டில இருந்து இறங்கன உடனே இதே மாதிரி அண்ணன் நடுஸ்ல ஊட்டிட்டு நீங்க முத வரணும்னா நாங்க அம்மா எல்லாரும் பின்னாடி வருவோம்